எல்லா குழந்தைகளும் ஹை ஜம்ப் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பீம், சுட்கி, காலியா, ராஜு, ஜக்கு, டோலு, போலு, இந்துமதி, அப்புறம் பைல்வான்புரத்துல இருந்து சோட்டா மண்ணு கீச்சன். ஜூக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த யோசனை வந்தது. அங்க கங்காரு ஹை ஜம்ப் பண்ணிட்டு இருந்தத பார்த்தாங்க. அதனால இன்னைக்கு இங்க சிறப்பு விருந்தினர் கங்காரு. இதோ மிஸ்டர் கங்காரு. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் மூன்று வாய்ப்புகள் தரப்படும். நாங்க குடுக்கற ஹைட்ட அவங்க ஜம்ப் பண்ணி காட்டணும். ஆரம்பிக்கலாமா? சுலபமா ஆரம்பிக்கலாம். ஒரு அடி உயரம். என்ன பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஜம்ப் அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். இப்ப பாருங்க. ஒரு அடி உயரம், ரெண்டு அடி உயரம் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது அடுத்ததாக மூன்று அடி உயரம் தாண்ட வேண்டும். சுட்கி, இந்துமதி, ஜக்கு மிகவும் அருமையாக தாண்டி விட்டார்கள். ஆனா பாவம் டோலு போலுவால இந்த உயரத்தை தாண்ட முடியல. அவங்க பாவம் போட்டில இருந்து விலக்கப்பட்டார்கள். நாம கவலைப்படக்கூடாது. அடுத்த வருஷம் நாம கண்டிப்பா ஜெயிச்சிடும். உன்னோட ஹை ஜம்ப்ல ஒரு ஸ்டைலே இல்லையே. என்ன பாரு, ஒரு உண்மையான சாம்பியன் எப்படி ஜம்ப் அடிப்பான்னு தெரிஞ்சுப்ப. என்னோட ஸ்டைல இப்ப கவனி. சோட்டா மண்ணு தவறுதலா தாண்டினதால கால சுளுக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்ப அவராலையும் பாவம் இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை அனாவசியமா கிண்டல் பண்ணிட்டேன். உன் திறமைக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல. இப்பொழுது அடுத்த ரவுண்ட் ஆரம்பமாக போகுது. 5 அடி உயரம். ரொம்ப அருமையா தாண்டினா. இன்னைக்கு காலியாவும் நல்ல ஜோர்ல தான் இருக்காரு. இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, பீமோ காலியாவோ புது ரெக்கார்ட உருவாக்குவாங்களான்னு. 6 அடி மூடங்களத்தை இவங்க தாண்டுவாங்க. ரொம்ப அருமையா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க காலியா. உன்னால கண்டிப்பா இது முடியும். இன்னைக்கு நீ ஒரு புது ரெக்கார்ட உருவாக்க தான் போற. பொழுது வந்து கொண்டிருக்கிறார் காலியா. தலைவர் காலியா, தலைவர் காலியா, நான் காண்பது கனவா நினைவா? ஆனா காலியா கங்காரு கிட்ட அந்த பரிசு வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் குதிக்க வேண்டி இருக்கு. எங்க டோலக்பூருக்கு உங்களை வரவேற்கிறேன் ராஜா பஞ்சாரா. உங்களுடைய பசுமையான நாட்டில் நான் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன். தேவையானதை வாங்கிக்கிட்டு டோலக்பூரை கொடுத்துடுங்க. ராஜா பஞ்சாரா, டோலக்பூர் என்னுடைய வீடு. இங்க இருக்கிற மக்கள் என்னுடைய உயிர். இவங்களை விட்டு கொடுக்க முடியாது. கோவப்படாதீங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. இந்தாங்க இந்த அன்பளிப்பை, நீங்க வாங்கித்தான் ஆகணும். என்ன பண்ற பீம்? இந்த சின்ன பையனுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்க போறோம். இது ஒண்ணும் சாதாரண பூ கிடையாது. அதுல தீய சக்தி இருக்கு. அந்த பூவை யார் தொட்டாலோ அவங்க ஊர் பாலைவனமா மாறி போயிடும்.
இந்த ஊர் பாலைவனமா மாற போகுது. என்னோட ஆசையை நிறைவேற்றாம போனா இப்படித்தான் நடக்கும். மகாராஜா, மக்களை நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் அந்த பஞ்சாரவை கவனிக்கிறேன். ரெண்டு பேரும் ஜாலியா இங்கே சுத்திட்டு இருக்கலாமே. அண்ணா ராஜு, நீ இன்னும் சின்ன பையன்தான், புரிஞ்சுதா? என்ன தப்பு தப்பா என்றீங்க? உங்களுக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாதா? காளியா, ஊரே இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானக்குட்டி சொன்னது கேக்கலையா? மானம் போகுதே. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நிறைவேத்திக்க வேணுமா? அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காசை கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம். நான் ஒரு பாடி பில்டர் ஆயிட்டேன். வளரணும்னு நீங்க தான ஆசைப்பட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. ஆமா, பீமிங்க போனா. இது என்னது? தாராளமா போலாம், ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொற்காசை என் கையில வச்சிட்டு போ. நீங்க அநியாயம் பண்றீங்க. என்ன இது? உன் இஷ்டப்படிதான செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட, இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு ஒன்னு தெரியுமா, உன் அம்மாவை நான் கடத்தி வச்சிருக்கேன், அதுவும் இங்க இருந்தே. ரொம்ப அலட்டிக்காத, உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு பணமும் கிடைக்குது. உனக்கு சந்தேகமா இருக்கா? அதோ அங்க பாரு. யாரு யாரு இது? யாரு? உங்களை வளர்த்து விட்டவனா என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? உள்ளே அடங்கி கிடங்க. உன் ஆட்டத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. இப்ப நீங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்க போறீங்க, அது ஒண்ணு. விளையாட்டு இன்னும் முடியல பீம், இப்ப நீ இதுக்கு பதில் சொல்லு. பீம், எதுக்காக இந்த மாதிரி பண்ண? சிறைச்சாலையில உனக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க, ஆனா அங்க உன்ன நல்லா கவனிச்சுப்பாங்க. வீரர்களே, அந்த பசங்க எங்கெங்கயோ தான் இருக்காங்க. கிடைச்சிருச்சு. ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அப்படியா? ஆ!
ஜலப்பூர் பசுமையா மாறிடுச்சு. மறுபடியும் என் கூட மோத முயற்சி பண்ணாத. என்ன